நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். சென்னை மாநகர் புறநகர் இரண்டு பகுதியிலுமே அண்மையில் பெய்த கனமழையால் பல்வேறு வீதிகளிலே குளம் போல் தண்ணீர் தேங்கி நின்று அதனால் கடுமையாக பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். திராவிட முன்னேற்ற கழக அரசு சரியான முறையிலே திட்டமிடாமல் செயல்பட்ட காரணத்தினாலே இன்றைய தினம் சென்னை மாநகர பகுதியிலும் சென்னை புறநகர் பகுதியிலும் பல இடங்களில் வீதிகளில் தண்ணீர் தேங்கி நின்று அதனால் மக்கள் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மாண்பு அம்மாவுடைய அரசு வடகிழக்கு பருவமழை துவங்குவதற்கு முன்பாகவே அரசு உயர் அதிகாரிகளை அழைத்து எந்தெந்த பகுதியில் கனமழை பெய்தால் தண்ணீர் தேங்கும் என்று கண்டறியப்பட்டு உடனுக்குடன் தண்ணீரை வெளியேற்றினோம். அதோடு சென்னை மாநகர் மண்டல வாரியாக ஐஏஎஸ் அந்தஸ்துள்ள அதிகாரிகளை நியமித்து வேகமாக துரிதமாக பணி செய்ய வேண்டும் என்று முடுக்கிவிடப்பட்டு பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. நியமிக்கப்பட்ட ஐஏஎஸ் அதிகாரிகள் ஒவ்வொரு மண்டலமாக சென்று தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பகுதியில் இருக்கின்ற வீதிகளிலே ஆய்வு செய்து கனமழை பொழிகின்ற பொழுது வீதிகளில் தண்ணீர் தேங்குமா என்பதை கண்டறியப்பட்டு அதற்கு ஏற்றவாறு நடவடிக்கை எடுத்தார்கள். அதனால் மழை பெய்து சிறிது நேரத்தில் தண்ணீர் வெளியேற்றப்பட்டன. அதோடு இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்தவுடன் நான் அம்மாவுடைய அரசு விழிப்போடு இருந்து நியமிக்கப்பட்ட ஐஏஎஸ் அதிகாரிகள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பகுதிக்கு சென்று எங்கெங்கெல்லாம் தாழ்வான பகுதியில் இருக்கின்றதோ அந்த பகுதியிலெல்லாம் ராஜ்யத மின் மோட்டார்களை வைத்து மழை பெய்து முடிந்தவுடன் உடனடியாக அந்த தண்ணீரை வெளியேற்றினோம். ஆனால் இன்றைய தினம் அந்த ஏற்பாடெல்லாம் திராவிட முன்னேற்ற கழக அரசு செய்யவில்லை. அதனால் சென்னை மாநகரத்திலும் புறநகர பகுதியிலும் பல்வேறு இடங்களிலே தண்ணீர் தேங்கி இன்னும் அகற்றப்படாமல் இருக்கின்றது. கிட்டத்தட்ட மழை பெய்து முடிந்து 8 நாட்கள் ஆகியும் இன்னும் தண்ணி வெளியேற்றப்படவில்லை. இதனால் மழை நீரும் ஆங்காங்கே இருக்கின்ற கழிவு நீரும் கலந்து அதனால் பல்வேறு விசக்காய்ச்சல் ஏற்பட சூழ்நிலை இருக்கின்றன. இப்பொழுது கூட இந்த பகுதியிலே பணையத்தம் நகர் அந்த வீதியிலே நடந்து செல்கின்ற பொழுது அங்கே இருக்கின்ற மக்கள் குறிப்பிட்டார்கள், தாய்மார்கள் குறிப்பிட்டார்கள், கிட்டத்தட்ட 6 நாட்களாக தண்ணீர் தேங்கி நிற்கின்றன, இதுவரை யாரும் பார்க்கவில்லை, நீங்கள் வருவதாக தெரிந்தவுடன் நேற்று இரவே பல மோட்டார்களை வைத்து தண்ணீரை இறைத்து இன்றைக்கு சுத்தப்படுத்துகின்றார்கள். இந்த வீதியிலே தண்ணீர் தேங்கியிருந்த காரணத்தினாலே பெரியவர்களும் குழந்தைகளும் பாதிக்கப்பட்டுகின்றன. பல குழந்தைகளுக்கு காய்ச்சல் வந்திருக்கின்றது கூட சொன்னார்கள். அது மட்டுமில்லாமல் திராவிட முன்னேற்ற கழக அரசு இப்படி மழைக்காலங்களிலே பெய்கின்ற மழை நீரால் விசக்காய்ச்சல் மக்களுக்கு ஏற்படும், அதை உடனுக்குடன் சிகிச்சை அளிக்க வேண்டும், அதற்காக மருத்துவ முகாம் நடத்தப்பட வேண்டும், அதையும் செய்யவில்லை இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு. மாண்பு அம்மாவுடைய அரசு மழைப்பொழிவு ஏற்பட்டவுடன் உடனடியாக மக்கள் நல்வாழ்வுத்துறையின் மூலமாக நடமாடும் மருத்துவ முகாம் நடத்தினோம். ஆங்காங்கே மருத்துவக் குழுவை நியமித்து அங்கே இருக்கின்ற மக்களுக்கு உரிய சிகிச்சை அளித்தோம். ஆனால் இப்பொழுது இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக அரசு, திரு ஸ்டாலினுடைய அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. அதனால் இன்றைக்கு பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுகின்றார்கள். உடனடியாக இந்த அரசு எந்தெந்த பகுதியிலே மக்கள் பாதிக்கப்பட்டுகின்றார்களோ அந்த பகுதிகளெல்லாம் கண்டறியப்பட்டு மருத்துவ முகாம் நடத்தப்பட வேண்டும். சுகாதாரத்துறை அமைச்சர் சொல்லியிருக்கின்றார் மருத்துவ முகாம் நடத்தப்படும் என்று. நான் விசாரித்த போது இந்த பணையத்தம்மன்
பணையத்தம் நகரிலே மருத்துவ முகாம் ஏற்படுத்தப்படவில்லை. இது மட்டுமல்ல, நான் நான்கு நாட்களாக சென்னை மாநகர் புறநகர் பகுதியிலே நான் பல்வேறு இடங்களிலே சுற்றுப்பயணம் செய்தேன். அங்காக இருக்கின்ற தாழ்வான பயிர்கின்ற மலைநிலை பார்வையிட்டேன். எந்த பகுதியிலும் மக்களுக்கு தேவையான மருத்துவ உதவி செய்வதற்காக மருத்துவ முகாம் ஏற்படுத்தப்படவில்லை. உடனடியாக இந்த அரசு விழிப்போடு இருந்து செயல்பட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய முறையில் சிகிச்சை அளிக்க மருத்துவ முகாம் நடத்தப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அதோடு தொடர்ந்து முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள், நான் அம்மாவுடைய அரசு சரியான வடிகால் வசதி செய்யவில்லை என்ற குற்றச்சாட்டை தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றார். உண்மைக்கு புறமான செய்தி சொல்லிக் கொண்டிருக்கின்றார், பொய்யான செய்தி சொல்லிக் கொண்டிருக்கின்றார். சிலவற்றை இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். ஒருங்கிணைந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 586 கோடி ரூபாயில் மழைநீர் வடிகால் பணிகள் தொடங்கப்பட்டு 90% பணிகள் முடிக்கப்பட்டிருக்கின்றன. அதேபோல் ஆவடி கூந்தமல்லி பகுதியில் கூம் நதி சீரமைப்பு, கூந்தமல்லி பகுதியில் தண்ணீர் தேங்குவதை தடுத்து நெடுஞ்சாலைத்துறை மூலம் கால்வாய் கட்டுவதற்கு அனுமதிக்கப்பட்டு பணிகள் 90% முடிவிடப்பட்டுள்ளது முடிக்கப்பட்டுள்ளது. அப்பகுதியில் உள்ள கூவம் ஆறு தூர்வாரப்பட்டுகின்றன. கூந்தமல்லி பகுதியிலிருந்து வெளியேறுகின்ற தண்ணீர் மாங்காடு வழியாக சென்று தந்தி கால்வாயினை அடைய பல்வேறு மழைநீர் வடிகால் அமைக்கப்பட்டுள்ளது. ஆவடி பருத்திப்பட்டு ஏரியிலிருந்து வெளியேறும் நீர் ஊருக்குள் புகாமல் தடுத்திட நெடுஞ்சாலைத்துறை மூலம் சாலையில் இருபுறம் வடிகால் அமைத்து உத்தரவிடப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகின்றன. நான் அம்மாவுடைய அரசியலே இருந்தபொழுது அதேபோல் அடையாற்றில் பெருவெள்ளம் வருகின்ற பொழுது அதை தடுக்கப்பட்டு பல்வேறு நடவடிக்கைகளை அம்மாவுடைய அரசு எடுத்தது. சிறிய கால்வாய் போல் இருந்த அடையாறு ஆதனூர் முதல் திருமுடி வாக்கம் வரை ₹9 கோடி மதிப்பீட்டில் முழுமையாக அகலப்படுத்தப்பட்டு சீரமைக்கப்பட்டது. அவ்வாறு அகலப்படுத்தும் போது அடையாற்றில் ஏற்கனவே இருந்த சிறிய பாலங்கள் பல, குறிப்பாக வண்டலூர் வாலாஜாபாத் சாலையில் உள்ள ரூபி பில்டர் அருகில் பாலம் கட்டப்பட்டது. தர்காஸ் சாலை பாலம் முடிச்சூர் பெருங்கலத்தூர் வரதராஜபுரம் அட்டை கம்பெனி அருகில் திருமுடிவாக்கம் போன்ற பாலங்கள் ₹27 கோடி மதிப்பீட்டில் பெரிய பாலங்களால் கட்டப்பட்டு தண்ணீர் தங்குதடையின்றி செல்ல வழிவகை செய்த அரசு அம்மாவுடைய அரசு. அடையாற்றுக்கு வரும் தண்ணீரை சேமித்து வெள்ளப்பெருக்கினை தடுத்திட ஓரத்தூர் மற்றும் ஆரப்பாக்கம் ஆகிய இரண்டு ஏரிகளை ஒருங்கிணைத்து ₹58 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு நீர்த்தேக்கம் உருவாக்கிட அனுமதிக்கப்பட்டு தற்போது 90% பணிகள் நிறைவு பெற்றிருக்கின்றன. நந்திவரம் கூடுவாஞ்சேரி உபரிநீர் கால்வாய் மற்றும் ஆதனூர் கால்வாய் அருகில் உள்ள அடையாற்றின் ஆரம்ப பகுதியினை சீரமைத்து முறையான ரெகுலேட்டர் மற்றும் அதன் அருகே ஒரு பாலம் அமைத்து ஆதனூர் பகுதியில் உள்ள சுமார் 20 நகர்ப்புற குடியிருப்புகள் வெள்ளத்தில் முழுகாமல் காப்பாற்றப்பட்டது. அதையும் அம்மாவுடைய அரசு தான் செயல்படுத்தியது. தாம்பரம் மேற்கு பகுதியில் உள்ள சுமார் 17 குடியிருப்பு நகர்பகுதிகள் சக்தி நகர், பாரதி நகர், கண்ணன் அவென்யூ, குடவில் நகர் உள்ளிட்டவை 2015 மற்றும் 2017 வெள்ளத்தில் மூழ்கியதை அடுத்து அப்பகுதியில் பூமிக்கடியில் வெள்ள நீர் கால்வாய் அமைக்கப்பட்டு முடிக்கப்பட்டது. தற்போதைய மழையில் இப்பகுதியில் தண்ணீர் தேங்காமல் அடையாற்றுக்கு சென்றுவிட்டது. அப்பணியும் அம்மாவுடைய அரசு தான் செயல்படுத்தியது. செட்டிலப்பாக்கம் பேரூராட்சி பகுதி முழுவதும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு அனைத்து வீடுகளும் தண்ணீர் புகுவதை தடுத்திட ₹27 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பூமிக்கு அடியில் வடிகால் அமைக்கப்பட்டு தற்போது மழையால் ஒரு சொட்டு தண்ணீர் கூட தேங்காமல் இன்றைக்கு வெளியேறிக்கின்ற நிலையை அம்மாவுடைய அரசு தான் ஏற்படுத்தியது. தாம்பரம் பல்லாவரம் பகுதியில் பல்வேறு துறையின் மூலம் பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு தண்ணீர் தங்குதடையின்றி கோவிலம்பாக்கம் மற்றும் பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்திற்கு இடையே உள்ள நாராயணபுரம் ஏரியினை சென்றடைய வழிவகை செய்யப்பட்டது அம்மாவுடைய ஆட்சியிலே அம்மாவுடைய அரசு செயல்படுத்தியது. மேலும் நாராயணபுரம் ஏரியிலிருந்து பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்திற்கு தண்ணீர் தங்குதடையின்றி செல்ல கீழ்கட்டளை ரேடியல் சாலை இருபுறம் பூமிக்கு அடியிலான கால்வாய் அமைக்க அனுமதிக்கப்பட்டு பணிகள் முடிவும் தருவாயில் உள்ளது. இப்பணி செயல்படாமல் இருந்தால் கோவிலம்பாக்கம், கவிதபுரம், கீழ்கட்டளை போன்ற பகுதியில்
இம்முறை முழுவதும் தண்ணீரால் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். இந்த திட்டத்திற்கு மட்டும் 129 கோடி ரூபாய் அம்மாவுடைய அரசு அந்த பணியை துவக்கப்பட்டது. அதே போல திருவெற்றூர் சட்டமன்ற தொகுதியில் நபாள் நிதியுதவியுடன் மாதவரம் தாலுக்கா நேதேஜி நகர் முதல் நெட்டுக்குப்பம் வரை கடல் அலைகள் மற்றும் ஊடுருவல் தடுப்பதற்காக ஏற்கனவே கட்டப்பட்டுள்ள தடுப்புச் சுவரை 2 மீட்டர் உயரத்திற்கு அமைக்கும் பணி நிறைவேற்றப்பட்ட அரசும் அம்மாவுடைய அரசு. 800 முதல் 200 வரையுள்ள கடற்கரை பகுதியில் மொத்தம் 19 தொடர் தூண்டில் வளைவுகள் சுமார் 70 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நிறைவேற்றப்பட்டுள்ளன. மாட்டு மந்தை மேம்பாலம் அம்மாவுடைய அரசு தான் கட்டி கொடுத்தது. மெட்ரோ ரயில் திட்டம் 3800 கோடியில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மணலி விரைவு சாலையில் ஜோதி நகர் பகுதியில் பூமிக்கடியில் 1.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ராட்சத குழாய்கள் பொருத்தி மழைநீர் வடிகால் வசதி செய்யப்பட்டதும் இந்த மழையில் நீர் தேங்காமல் வெளியேறியிருக்குது. எண்ணெய் முகத்துவாரத்தை நிரந்தரமாக திறந்த நிலையில் வைக்க காமராஜர் துறைமுகத்தின் மூலம் ரூபாய் 120 கோடி ரூபாயில் விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கின்ற நிலையை நாங்கள் உருவாக்கினோம். ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது, இந்த அரசு அதை தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும். அதேபோல் திருவெற்றூரில் மீன்பிடி துறைமுகம் 200 கோடியில் நாங்கள் அறிவித்தோம். அந்த பணி இப்போ நிலுவையில் இருக்கு, இந்த அரசு அதை தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கிறேன். அதேபோல் மாதவரம் சட்டமன்ற தொகுதியில் செங்குன்றம் ஏரியினை புனரமைக்கும் பணி முடிக்கப்பட்டுள்ளது. இந்த மதிப்பு 2.32 கோடி. கிருஷ்ணா குடிநீர் வழங்கும் திட்டம் ஊட்டு கால்வாய் சீரமைக்கும்படி முடிக்கப்பட்டுள்ளன, சுமார் 4.15 கோடி. குடிமராமத்து திட்டத்தின் மூலம் இப்பகுதியில் உள்ள ஏரிகள் புனரமைக்கப்பட்டு தூர்வாரி கரை பலப்படுத்தல் மழை மற்றும் நீர்வழுகி உள்ளிட்ட கட்டுமான புனரமைத்தல் பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன, சுமார் 5 கோடியில். அதேபோல் சூரப்பட்டு புத்தகரம் பகுதியில் புதிய மேம்பாலம் அமைக்கப்பட்டது. கடப்பா சாலையில் புதிய மேம்பாலம், கொசப்பூர் பகுதியில் புதிய மேம்பாலம், கிரண்ட் லைன் காவலாங்கரை பகுதியில் புதிய மேம்பாலம், வில்லிவாக்கம் புதிய மேம்பாலம், கிருஷ்ணா குடிநீர் வழங்கும் திட்ட ஊட்டு கால்வாய் பலப்படுத்தும் பணி சுமார் 15.60 கோடி ரூபாயில் அரசியல் பணியில் இருந்தது. அந்த திட்டத்தை நிறைவேற்றலாம் இருக்கு, ஆட்சி மாற்றம் இந்த அரசு செய்ய வேணும். ரெட்டேரி புனரமைக்கும் பணியும் அம்மாவுடைய அரசு தான் நிறைவேற்றப்பட்டது. அம்பத்தூர் மாதாவரம் ஏரி புனரமைப்பு பணிகள் ரூபாய் 33 கோடி ரூபாயில் நாங்கள் முடிக்கப்பட்டுக்கிறோம். வில்லிவாக்கம் பொன்னேரி சோழவரம் மற்றும் மின்சூர் வட்டத்தைச் சேர்ந்த ஏரிகளை புனரமைக்க ரூபாய் 8.75 கோடி மதிப்பில் முடிக்கப்பட்டன. ஆவடியில் பருத்திப்பட்டு ஏரி புனரமைப்பு பணி ரூபாய் 26.18 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முடிக்கப்பட்டன. இந்த ஏரியில் படகு சவாரி செய்ய நாங்கள் ஏற்பாடு செய்தோம், இந்த அரசு நிறுத்திவிட்டது. அது மட்டுமல்ல, சரிவர இந்த பணி செய்யாத காரணத்தால் நடைபாதையில் செல்கின்றவரெல்லாம் செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை. அந்த நீர் இன்றைக்கு வாடை அரிப்பதனால துர்நாற்றம் வீசுவதனால அதில் நடைபாதை செல்கின்றவர்களாக கூட செல்ல முடியல. இந்த அரசு கவனம் செலுத்தி அதையும் செயல்படுத்த வேண்டும். சென்னை ஆறுகள் சீரமைக்கும் அறக்கட்டளை CRRRT மூலம் வானகரத்தில் கூவமாற்றில் மேற்புறத்தில் தரைப்பாலம் அமைத்து தூர்வாரி கூவமாற்றை சீரமைக்கும் பணி 8.86 கோடி மதிப்பீட்டில் முடிக்கப்பட்டுள்ளன. குடிமராமத்து திட்டத்தின் கீழ் தூர்வாரி கரை பலப்படுத்தல் மழை மற்றும் நீர்வழி உள்ளிட்ட கட்டுமானங்களை புனரமைத்திருக்கின்றோம். கோந்தமல்லியில் நீர்வள நிலவள திட்டத்தின் கீழே 56 ஏரிகள் சீரமைத்து புனரமைக்கும் பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன. 6 கோடியில் கோந்தமல்லி வட்டம் சோரஞ்சி ஏரியில் கூவமாட்டின் குறுக்கே தரைப்பால் அமைக்க பணி 1.2 கோடி ரூபாயில் முடிக்கப்பட்டன. குட்லூர் கிராமம் கூவாட்டின் குறுக்கே தடுப்பணை 6.2 கோடி ரூபாயில் இன்னைக்கு முடிக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணா குடிநீர் வழங்கும் திட்ட இணைப்பு கால்வாய் சீரமைக்கும் பணி ரூபாய் 2.53 கோடியில் முடிக்கப்பட்டுள்ளது. கூந்தமல்லி நேமம் ஏரியினை புனரமைத்தல் மற்றும் அதன் கொள்ளளவினை அதிகரித்தல் வெள்ள தடுப்புச் சுவரமைத்தல் பணிகள் நடைபெற்று வருகிறது. அதற்காக 79.5 கோடி ஒதுக்கீடு செய்திருக்கு. குடிமராமத்து திட்டத்தின் கீழ் ஏரிகளை தூர்வாரி பலப்படுத்தல் மழை மற்றும் நீர்வழி உள்ளிட்ட கட்டுமானங்கள் புனரமைக்கும் பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன. திருநண்டூர் ஏரியில் சுமார் 1.40 கோடி மதிப்பீட்டில் 2000 மீட்டர் நீளம் கரை அமைக்கப்பட்டு கரையை ஒட்டி வடிகால் அமைக்கப்பட்டுள்ளதால் வெள்ளக்காலங்களில் அதிகப்படியான நீரை அருகில் அமைத்துள்ள குடியிருப்பு பகுதியில் வெள்ள நீர் செல்லாமல் தடுக்கப்பட்டன. இந்த திருநண்டூரில் அங்கே அந்த ஏரி பகுதியில் வீடு கட்டுவதற்கு அனுமதி அளித்த அரசு அம்மா திராவிட முன்னேற்ற கழக அரசு. இதனால் ஏரியில் தண்ணி தேங்கும்போது அந்த குடியிருப்பு பகுதியில் இருக்கிற மக்கள் செல்ல முடியாத நிலை இருந்தது. அதற்கும் தீர்வு காணப்பட்டது அம்மாவுடைய அரசு தான்.
புதுச்சத்திரம் கிராமத்தின் அருகே கூவமாற்றின் குறுக்கே சேதமடைந்த கொரட்டூர் அணைக்கட்டினை திரும்ப கட்டுமணி ரூபாய் 32.45 கோடி மதிப்பீட்டில் நடைபெற்று வருகிறது. ஊத்துக்கோட்டை தாமரைப்பாக்கம் அணைக்கட்டின் சிதலமடைந்த துண்டிக்கப்பட்ட சுவற்றினை மேம்படுத்தும் பணி நடைபெற்று வருகிறது. சுமார் 3.839 கோடியில் மதுரவாயில் சட்டமன்றத்தில் போரூரில் போரூர் ஏரியின் கொள்ளளவை உயர்த்தும் பணி, அய்யனம்பாக்கம் ஏரியினை கொள்ளளவை உயர்த்தும் பணி, கூவமாற்றில் பாடிக்குப்பம் தரைப்பாலம் உணர்நமைக்கும் பணி மற்றும் தூர்வாதல் ஆகிய மூன்று பணிகள் 65.56 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் முடிக்கப்பட்டிருக்கின்றன. அதேபோல் ஆவடி தொகுதியில் பல திட்டங்கள் அம்மாவுடைய அரசில் நிறைவேற்றியிருந்தோம். இன்னும் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆட்சிக்கு வந்து 6 மாத காலமே அதில் திறக்கவில்லை. உதாரணத்துக்கு திருமுல்லை வாயில் காவல்துறை குடியிருப்பு 1500 வீடு கட்டி கொடுத்துருக்குறோம். இது வரைக்கும் 6 மாசமாக திறக்காத அப்படியே போட்டிருக்கிறாங்க. ஏன்னா அம்மாவுடைய அரசு இந்த குடியிருப்பு கட்டப்பட்டதின் ஒரே காரணத்திற்காக இன்னும் திறக்காமல் இருக்கிறாங்க. திருவேற்காடு டு ஆவடி இணைக்கும் சாலை அண்ணனூர் மேம்பாலம் கட்டி முடிக்கப்பட்டு இன்னும் திறக்காமல் இருக்காங்க. மக்களுடைய பயன்பாட்டுக்கு கொண்டு வராமல் இருக்கிறாங்க. 6 மாதம் இந்த அரசு தூங்கிட்டு இருக்குது. பட்டாபிராம் டைட்டில் பார்க் ஃபேஸ் 1 நிறைவேற்றியிருக்கிறோம். இன்னும் அதையும் திறக்காமல் இருக்கிறாங்க. ஆனால் 6 மாத காலத்தில் நிறைய திட்டங்களை நிறைவேற்றப்பட்டிருக்கிறோம். இந்தியாவிலேயே சூப்பர் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் பெருமையாக பேசுகிறாங்க. ஆனால் இந்த திட்டத்தெல்லாம் அம்மாவுடைய அரசு நிறைவேற்றப்பட்டது, அதை கூட திறக்க முடியல 6 மாதமாக. அதேபோல் தொழிற்பேட்டை அம்பத்தூர் தொழிற்பேட்டையில் சுமார் 600 குறு சிறு தொழில் நிறுவனங்கள் மூடப்பட்டுக்கிட்டன. அந்த நிறுவனங்களுக்கு தேவையான நிதியை தமிழ்நாடு அரசு பெற்றுத்தரவில்லை மத்திய அரசுகிட்டிருந்து. கொரோனா காலம் வந்தது. அந்த கொரோனா காலத்தில் அந்த சிறு குறு தொழிலெல்லாம் நலிவடைந்திருக்கின்ற நிலையில் மத்திய அரசு அதுக்கு தேவையான நிதி ஒதுக்கீடு செஞ்சது. அதை இந்த திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழக அரசு அந்த சிறு குறு தொழில் நடத்துகின்ற அந்த நிறுவனங்களுக்கு தேவையான நிதியை மத்திய அரசிடம் பெற்றுத்தரவில்லை. இதனால் 600 சிறு குறு தொழில்கள் மூடப்பட்டிருக்கின்றன. இதனால் 1000 தொழிலாளர்கள் வேலையிலிருந்து இருக்கின்றனர். அதோட இன்றைக்கு கனமழை பெஞ்சிருக்குது. டெல்டா மாவட்டம் முழுவதும் அந்த நெற்பயிர் சாகுபடி செஞ்சுருக்கிறாங்க. சுமார் 500,000 ஏக்கர் நிலம் இன்றைக்கு தண்ணீரில் சூழ்ந்து முழுகி இருக்குது. ஆகவே திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற அரசு அந்த வேளாண் பெருமக்களுக்கு உடனடியாக நிவாரணம் அறிவித்து செயல்படுத்த வேண்டும். 500,000 ஏக்கர் நெல் பயிர்கள் இன்றைக்கு தண்ணீரிலே சூழ்ந்து முழுகி இருக்கின்றது. அப்படி பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இழப்பீடாக 1 ஹெக்டருக்கு 30,000 ரூபாய் இந்த அரசு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அதோடு ஏற்கனவே விவசாயிகள் பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக இன்சூரன்ஸ் செஞ்சுருக்கிறாங்க. அது பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இழப்பீட்டு தொகை இந்த அரசு உடனடியாக பெற்று தர வேண்டும் என்ற செய்தியும் இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். பணியமுத்தம் நகர், இந்த பணியத்தம்மன் நகரில் நான் போகும்போது சொன்னாங்க, நேற்று வரைக்கும் தண்ணி இருந்ததுங்க, இடுப்பு தண்ணி இருந்தது. நீங்கள் வரான்னு செய்தி கேட்ட உடனே 6-7 மோட்டாரை வச்சு தண்ணி இறைச்சிருக்கிறாங்க. இதனால் அங்கே இருக்கிற மக்கள்லாம் கடுமையாக பாதிக்கப்பட்டோம். ஒரு குழந்தையை காட்டி இந்த குழந்தைக்கு ஜுரம் வந்திருக்குதுங்க. அந்த ஜுரம் வந்த குழந்தைக்கு சிகிச்சை அளிக்க கூட மருத்துவ முகாம் வைக்கல. ஆனால் நீங்கள் முதலமைச்சர் இருந்த பொழுது அம்மாவுடைய அரசாங்கம் இப்படி மழை காலத்தில் தேவையான மருத்துவ முகாம் நடத்தி பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிறுவர்களுக்கு பெரியவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிச்சிங்க. இதையும் இந்த அரசு செய்யவில்லை என்று இன்றைக்கு அவர் எல்லாம் பரிதாபத்தோடு இன்றைக்கி என்னிடத்திலே கூறினார்கள். அதோட இன்னொரு இடத்துல நாங்கள் போனேன். அந்த இடத்துல என்ன பம்பு 6 இடத்துல அப்படி இல்லைங்க, ஒரு 6-7 மோட்டர் வச்சு தண்ணி எடுத்துக்கிட்டு பருத்திப்பட்டு இன்னொரு ஏரி பாலேரிப்பட்டு பருத்திப்பட்டு ரெண்டு ஏரியில் இருந்து வர உபரி நீர் அந்த பகுதி மூலம் சுழுந்திருந்தது. அந்த மக்கள்லாம் கடுமையாக பாதிக்கப்பட்டாங்க. நான் வருவதாக அறிந்து 7 மோட்டார் ஒரே இடத்துல ஓடிக்கிட்டு இருக்குது. இப்போதான் தண்ணி ஓரளவுக்கு வடிஞ்சிருக்குது.
ஆக இந்த அரசு வேகமா துரிதமா செயல்பட வேண்டும் என்று தான் நான் சொல்றமே ஒளிய குறை சொல்லுதா நினைக்க கூடாது ஏன்னா முன்கூட்டியே இதெல்லாம் செஞ்சிருக்க வேணும் திட்டமிட்டு செய்யல இந்த அரசு தோல்வி அடைது திறமை இல்லாத ஒரு அரசாங்கம் திமுக தலைவர் திமுக தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் தலைமை கொண்ட அரசு திறமை இல்லாத அரசாங்கம் என்பது வெட்ட வெளிச்சமாகி விட்டது திமுக அரசு பொறுப்பேற்க 6 மாதங்கள் ஆயிடுச்சு இது போன்ற பெருமளையோ இல்ல வடிகால் பணியோ வந்து மேற்கொள்றதுக்கு 6 மாசம் வந்து போதுமான அவகாசம் நீங்க நினைக்கிறீங்க ஏங்க இது என்ன சொல்லிட்ட மழை வரும் இது என்ன நீங்க கேக்குற கேள்வி விந்தையா இருக்குது என்ன மக்களுக்கு பாதிக்கணும்னு சொல்லிட்ட வரும் இதெல்லாம் இருக்கிற அரசாங்கம் தான் செயல்படுத்த வேணும் ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தாங்களே வீ நாங்க ஆட்சியில் இருக்கும்போது என்னென்னலாம் குற்றச்சாட்டு சுமத்துனாங்க முதலமைச்சர் சூப்பர் முதலமைச்சர் சொல்றாரு மற்ற மாநிலத்துக்கு முன்னோடி முதலமைச்சர் சொல்றாரு ஆனா ஏன் இதை செய்ய தவறி விட்டார் இன்றைக்கு திட்டமிட்டு செயல்படணும் இந்த வடகிழக்கு பருவமழை தூங்குவதற்கு முன்பாகவே இதை செயல்பட்டிருந்தா பாதிப்பை குறைச்சிருக்கலாம் பாதிப்பு ஏற்பட இல்லை என்று சொல்ல ஆனா பாதிப்பை குறைச்சிருக்கலாம் அத சரியான நடவடிக்கை எடுக்கல சரியான திட்டமிடல அதனால இந்த பாதிப்புக்குள்ளா இருக்காங்க மக்கள் கஷ்டப்பட்டு இருக்காங்க அவதிப்பட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட 5-6 நாட்களாக வெளியில் செல்ல முடியல தண்ணீர் சூழ்ந்த காரணத்தினால குடிப்பதற்கு தண்ணீர் கிடையாது குழந்தைகளுக்கு பால் கிடையாது உணவு கிடையாது மருத்துவ வசதி கிடையாது இப்படிப்பட்ட நிலை வருவதற்கு காரணம் இந்த அரசாங்கம் தான் இந்த மருத்துவ முகாம் வந்து அமைக்கப்படுவேன் சொல்லிட்டு இருந்தாங்க கடந்த ஆட்சியில 2000 மினி கிளினிக் அண்ணா மினி கிளினிக் வந்து அது செயல்பாடு வந்து அதோட கை விட்டுட்டாங்களே அது செயல்பட்டு இருந்தா கூட இந்த மக்களுக்கு தேவையான மருத்துவ சிகிச்சை கொடுத்துருக்கலாமே அதே மாண்பு அம்மாவுடைய அரசு கொண்டு வந்த திட்டத்தை எல்லாம் நீங்க முடக்கி இருக்குது அது மட்டும் இல்ல அம்மா உணவகம் ஏழை எளிய மக்களுக்கு வயிறாக உணவு அளிக்கின்றது மலிவு விலையில அம்மா உணவகம் நாங்கள் இருக்கின்ற பொழுது கொரோனா காலத்தில் 10 மாத காலம் விலையில்லாம உணவு கொடுத்த அரசு அம்மாவுடைய அரசு இப்ப கடுமையான மழையில இன்னைக்கு அங்கங்கே தண்ணி தேங்கி இருக்குது ஏழை மக்கள்லாம் வேலைக்கு போக முடியல அப்படிப்பட்ட மக்களுக்கு அம்மா உணவகத்தின் மூலமாக விலையில்லாம கிடைக்கும் அதையும் இந்த அரசாங்கம் மூட பார்த்தது அந்த பணியாளர்லாம் குறைச்சிட்டாங்க அம்மா உணவகத்தில் இருந்த பணியாளர்லாம் குறைச்சிட்டாங்க அந்த அம்மா உணவகத்தில் பணியாற்றுகின்ற அந்த பணியாளருக்கு பாதி சம்பளம் கொடுக்குறாங்க இது எப்படி நிர்வாகம் பண்ண முடியும் அது மட்டும் இல்லை முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் அம்மா உணவகத்தில் கனமழை பெய்கின்ற காரணத்தினால நாளை வரை இன்றைக்கு விலையில்லாமல் உணவு கொடுக்குறாங்க ஆனால் ஏற்கனவே எந்த அளவுக்கு பொருள் கொடுத்தாங்களோ அந்த அளவுக்கு தான் பொருள் கொடுக்குறாங்க இப்போ மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் அதிக அளவில் அந்த அம்மா உணவகத்துக்கு சென்று அங்கே சாப்பிட இருக்கிறாங்க அண்ணா அனைவருக்கும் கிடைக்க வேணாம் அதுவும் கிடைக்கல தேவையான அளவுக்கு பொருளை கொடுத்தா தானே அங்கே இருக்கின்ற பணியாளர்கள் அதை சமைச்சு கொடுக்க முடியும் அதையும் இந்த அரசாங்கம் செய்யல அந்தமான் அருகே வங்கக்கடல ஒரு புதிய காற்றழுத்த தாழ்நிலை உருவாகிறது வானிலை ஆய்வு சொல்லியிருக்கு இதுலயாவது தமிழக அரசு என்ன செய்யலாம்னு நீங்க நினைக்கிறீங்க மக்களுக்கு என்ன அறிவுரை கொடுக்கணும் நான் இவ்வளவு தூரம் சொல்லிட்டேன் ஊடகத்தின் பத்திரிகை வெளிப்படுத்துங்க மக்கள் வெளிப்போட இருக்கணும் இந்த அரசாங்கம் வெளிப்போட இருக்கணும் இதுக்கு மேலேயும் இந்த அரசாங்கம் வெளிப்போட இருக்கலைன்னா மக்கள் தான் பார்க்க வேணும் அதாவது அரசு உயர் அதிகாரிகளை வைத்து ஒவ்வொரு பகுதியிலும் மழை வருகின்ற பொழுது என்ன பாதிப்பு ஏற்படும் அது ஏற்கனவே இருக்குது அதன்படி செயல்பட வேண்டும் செயல்பட இந்த அரசு தவறிவிட்டது